அமெரிக்காவில் கமலா ஹாரிஸா ட்ரம்ப்பா யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் பேசப்பொருளாக மாறி இருக்கு. நவம்பர் மாத ரிசல்ட்டுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி காத்துருக்கிறவங்களில் நம்மளும் ஒருத்தவங்க தான். ஆனால் இப்போதைக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் இருக்குது. கமலா ஹாரிஸ் உள்ளுக்குள்ளே என்றான உடனே ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அளவிலான பதற்றம். எலான் மஸ்க் ட்ரம்ப்பை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கூகுள் வந்து ட்ரம்ப் தோக்கடிக்கிறதுக்காக செய்திருக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன, கருப்பு அப்படிங்கிற வார்த்தை அமெரிக்க தேர்தலில் மறுபடியும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு, யார் மேல இந்த குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட டீடைல் உள்ளுக்குள்ள இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பைடன் இருந்த வரைக்கும் அவரை 80 வயதுக்கு மேலே போயிட்டதுனால அவரை ரொம்ப கிரிட்டிசிசம் செஞ்சு ரொம்ப ஈஸியாக வீழ்த்தி விடலாம் அப்படின்னு ட்ரம்ப் கனவு கண்டுகிட்டு இருந்தார். ஆனால் அதை முறியடிக்கக்கூடிய வகையில் ஜனநாயக கட்சி ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு ரொம்ப சூதானமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவருடைய நினைவாற்றலை பற்றி அவருக்கே எடுத்துரைத்து, ஐயா நீ இப்போதைக்கு அமெரிக்க அதிபராக இருக்க, கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிட்ட அப்படின்னா மறுபடியும் நம்மளே ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், மறுபடியும் நம்ம ஆட்சி பண்ணலாம், வேணுங்கிறத எடுத்துக்கோ, இப்போதைக்கு வந்து உன்னைய வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம், ஒதுங்கிக்கோ அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லி பைடனை ஓரம் கட்டினாங்க, கமலா ஹாரிஸை முன்னிலைப்படுத்தினாங்க. அது மட்டும் கிடையாது, இவர் ஒபாமா அவர்களுடைய மனைவியை மிச்சல் ஒபாமாவையும் பரிந்துரைத்தாங்க. கிளின்டன் அவர்களுடைய மனைவி இருக்காங்கல்ல ஹிலாரி கிளின்டன், அவங்களையும் பரிந்துரை பண்ணாங்க. இவங்களையெல்லாம் ஓரம் கட்டிட்டு கமலா ஹாரிஸ் தனது இருப்பிடத்தை நிலைநாட்டிக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, யூதர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கமலா ஹாரிஸுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க அந்த ஆரிஜினை சேர்ந்தவங்க, அவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, இந்திய நாட்டை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் ரத்தம் அப்படிங்கிறது யூத ரத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதன் காரணமாக அவங்க யூதர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக, அவங்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்காங்க. இதை பார்த்து தான் ட்ரம்ப் அவர்கள் பயந்து போய் நிற்கிறார். ஆனா ட்ரம்ப் அவர்கள் இதை ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட முடியாது, அதனால அவர் மெல்ல மெல்ல தனது காய்களை நகர்த்திக்கிட்டே இருக்கார். அதில் ஒன்று தான் கமலா ஹாரிஸை பார்த்து அவர் கருப்பு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கார். ஷீ இஸ் எ பிளாக் உமன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கார். இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு ABC நெட்ஒர்க் உள்ளிட்ட எல்லா சேனல்களுமே, ஃபாக்ஸ் நியூஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாமே பெரிய அளவில் ட்ரெண்டிங் நியூஸ் நம்பரில் ஒன்றாக வைத்திருக்கிறது. ட்ரம்ப் இடையில ஒரு செய்தி நிறுவனத்துக்கு கூட பேட்டி கொடுக்கும்போது, நீ ஹலோ சொல்லலை, நீ ஹாய் சொல்லலை, நீ என்னை எப்படி இருக்கேன்னு கேட்கலை, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன்னு உங்க எல்லாமே தெரியும், நீ ஒரு ஃபேக்கான சேனலாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்க வந்ததுக்கு காரணம் என்னைய கூகுள் மறைக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, எலான் மஸ்க் பதிவிட்ட பதிவு தான். எலான் மஸ்க் முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தனது நிறுவனத்திலிருந்து ஏகப்பட்ட ரூபாய்களை செலவழிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு டோனார் அப்படிங்கிறாங்க. ஸோ கமலா ஹாரிஸ் உள்ள என்ட்ரானதற்கு பிறகு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து டோனாராக உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக உலகம் முழுவதும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் யாருன்னு தெரியும், அவர் தான் எலான் மஸ்க். அப்படிப்பட்டவர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான், நான் ட்ரம்ப்னு கூகுளில் டைப் பண்ணேன் அப்படின்னா முழுக்க முழுக்க கமலா ஹாரிஸினுடைய வீடியோஸ் தான் வந்து நிற்கிதே தவிர ட்ரம்ப்பினுடைய வீடியோக்கள் ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியை கூகுளை நோக்கி குரல் எழுப்பியவர் தான் எலான் மஸ்க். அப்படிப்பட்ட நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு இன்டர்வியூக்கு வந்து உக்காடுறதுக்கு காரணமே, அவர் சொல்கிறாரு, என்னை மறைக்க முயற்சிக்கிறீர்கள், இந்த தொலைக்காட்சிகள் எல்லாமே என்னை மறைக்க முயற்சிக்கிறீர்கள், அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் பேட்டி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன், நீ எப்படி இருந்தாலும் ஒளிபரப்புவ, நீ ஃபேக் சேனலாக எனக்கு தெரியும், அப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு காரணம் இது தான் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி தனது பேட்டியை தொடங்கி பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சட்டக்கல்லூரியில் படித்ததாகவே சர்டிஃபிகேட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே அவர் சட்டக்கல்லூரியில் படித்ததற்கான சான்றிதழ்களை உடனே தூக்கி போட்டாங்க. ஆ, கமலா ஹாரிஸ் அமெரிக்கரே கிடையாது, அவர் ஒரு இந்தியன். நீங்கள் இந்தியர்களுக்கா, இந்தியர் ஒருவருக்கா அமெரிக்க தேர்தலில் வாக்களிக்க போகிறீங்க, நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு வெள்ளையன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அப்போது வெள்ளையன் நீங்கள் அப்படின்னா அவங்கள கருப்புன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி. ஆமாம், ஷீ இஸ் எ பிளாக் உமன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். ஆபிரகாம் லிங்கனில் தொடங்கி இன்ன வரைக்கும், ஏன் பராக் ஒபாமா வரைக்கும் கருப்பினத்தவர்கள் நாடாண்டிருக்காங்க எங்கே, அமெரிக்காவில். இந்த டாக்கு ட்ரம்ப்புக்கான நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் பைடனா ட்ரம்ப்பா அப்படின்னு இருந்தப்போ ட்ரம்ப்புக்கான வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பாலின ரீதியான
குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட, பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட, இஸ் எ கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பைடன் சொன்னாலும் கூட, ட்ரம்ப் வந்து மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடிச்சார். ஏன்னா அவர் முன்னாள் அதிபர். ஸோ இரு மறுபடியும் அவரை கொண்டு வந்தோம் அப்படின்னா, விசா பஞ்சாயத்து உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களில் இந்தியாவுக்கு சாதகமாக அவர் இருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மோடி ட்ரம்ப்புக்கு ஆதரவானவரா, கமலா ஹாரிஸுக்கு ஆதரவானாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்பிகிட்டு இருக்கு. ஆனால் அவர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாகத்தான் நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்தவனமாக இருக்கிறது. கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக அவர் இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பட் ஆர்எஸ்எஸ் வந்து முழுக்க முழுக்க கமலா ஹாரிஸை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய இந்த பூனல் போட்ட நபர்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு கிராஸ் ஆகி ஓடி போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ப்ரெஷர் போட்டு கமலா ஹாரிஸ் எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒற்றை குரலில் இருக்காங்க. ஸோ மோடி இன்ன வரைக்கும் முடிவு பண்ணாமல் இருக்காரு, கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக நிற்பதா ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நிற்பதா அப்படின்னு. கமலா ஹாரிஸ் வந்து அவர் போட்டிக்கிட்டு ஜெயிச்சா கூட இந்தியாவுக்கு அவர் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் அமெரிக்காவுக்கான அதிபராகத்தான் செயல்பட முடியுமே தவிர இந்தியாவுக்கு எதுவும் அவர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ட்ரம்ப் அவர் தான் முடிவெடுக்க முடியும். கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில் பின்னாடி இருந்து அவரை இயக்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. பட் ட்ரம்ப்பை பின்னாடி இருந்து யாரும் இயக்க முடியாது, அவர் தான் அவருடைய முடிவுகளை எடுப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம். ஸோ கமலா ஹாரிஸ் உள்ளுக்குள்ளே என்டர் ஆனதுக்கு பிறகு ட்ரம்ப்பா கமலா ஹாரிஸா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பிளாக் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்தினதுக்கு பிறகு அவருக்கான மார்க்கெட் சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 52% பேர் வந்து கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. பெண்கள் பிளாக் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, கருப்பினத்தவர்கள், அவங்க 76% பேர். கருப்பினத்தவர்கள் 100% இருக்காங்கன்னா அதில் 76% பேர் வந்து கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக தான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி என்னைய பார்த்து இவங்க கருப்புன்னு சொல்லலாம், கருப்பு வெள்ளைங்கிற வார்த்தையை எப்படி இங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சண்டை போடுறாங்க வாக்காளர்கள். இன்னொரு புறம் 18-29 இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 62% கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக தனது பதிவுகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இப்போ ட்ரெண்ட் அமெரிக்காவில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆகஸ்ட் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர் இருக்கு, அக்டோபர் இருக்கு, நவம்பரில் தான் எலெக்ஷன். இந்த 2 மாதத்தில் அடுத்து 2 பேரும் நேருக்கு நேராக நின்று பேசுவாங்கல்ல, அதில் தெரிஞ்சும் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆலன் லிச்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய தேர்தல் கணிப்பாளர், 1984 தொடர்ந்து அமெரிக்க தேர்தல்களை தனது கண்காணிப்பாளராக இருக்கிறார். அதே நேரத்தில் கணிப்பாளராகவும் இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இப்போதைக்கு 2 பேருக்கும் ஈக்குவல் சான்ஸ் தான் இருக்குது. இப்போதைக்கு யார் முன்னாடி போகிறாங்க, யார் பின்னாடி போகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, ஜெயிக்க போகிறது யாருங்கிறது தான் முக்கியம். அது ரிலேட்டடான கணிப்பை வந்து இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, செப்டம்பர் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒரு அக்டோபஸ், ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு அக்டோபஸ் வந்து போய் வந்து ஒரு பாலை எடுக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கே தெரியும் எது சூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கணிப்புகள்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு அமெரிக்க தேர்தல் கணிப்பாளருடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிவி மீடியா பெரிய அளவில் அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. பட் அதை தாண்டி அவர் 50-50 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. 51 துப்பாக்கி சுடக்கூடிய வீரர் ஒலிம்பிக்கில் பெரிய அளவில் பங்கெடுத்துக்கிட்டார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா யூசுப். அவர் துருக்கி நாட்டை சேர்ந்தவர். துருக்கி நாட்டை சேர்ந்தவர் வந்து தனக்கிட்ட எந்த விதமான ஆயுதங்களுமே இல்லாட்டி கூட அவர் வந்து தன்னுடைய கூர்மையான கண் பார்வையால் போட்டியில் வந்து ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலையா அதுதான் முக்கியமான விஷயம். அந்த வகையில் வந்து கருப்பினத்தவராக இருந்தார்னா வெள்ளையினத்தவராக இருந்தார்னு போட்டியில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வீரர்களுக்கு தானே இங்கே வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் கமலா ஹாரிஸினுடைய வெற்றி அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இப்போதைய கருத்து கணிப்புகள் எல்லாமே கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாகத்தான் வந்து விழுகிறது. அதைத்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதில் என்ன பெரிய கூத்து அப்படின்னா, கமலா ஹாரிஸ் உள்ளே வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யாவில் இருந்து அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர்கள் 2 பேர் விடுதலை ஆயிருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இவான் கர்ஜி, இன்னொருத்தர் பேர் அல்சு அப்படிங்கிறது. ஸோ ரஷ்யாவில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரஷ்ய அதிபர் வந்து புட்டின் வந்து இந்த செயல்களை செஞ்சுருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, கமலா ஹாரிஸ் உள்ளவில் என்ட்ரா ஆயிருக்காங்க. பைடனோடு அவர் ரொம்ப பெரிய அளவில் நட்புறவோடு இருக்காரான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் அவருக்கு ட்ரம்ப்பை தான் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ரொம்ப காலமாக நடந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 அமெரிக்க பத்திரிகையாளர்கள், உளவு பார்க்க வந்த பத்திரிகையாளர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. எல்லாத்தையும் தாண்டி கமலா ஹாரிஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இதெல்லாம்.
ஸோ ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய பைடனால் முடியாதது, கமலா ஹாரிஸ் ஒரு வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட இந்த நேரத்தில் ரெண்டு அமெரிக்கர்கள் விடுதலை, அதுவும் ரஷ்யா விடுதலை செஞ்சிருக்கு அப்படின்னா கமலா ஹாரிஸ் இஸ் அ ஸ்ட்ராங் லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து ட்ரம்ப்புக்கு விடுத்திருக்கக்கூடிய அறைகூவல் என்ன தெரியுமா? கமலா ஹாரிஸ் நேருக்கு நேர் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தூக்குதர மாதிரி ஒரு பெரிய அளவிலான சவால் விட்டுருக்காங்க. இந்த சவால் வந்து எப்படி சாத்தியப்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.